எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு தயிரில் நல்ல சாஃப்டான டேஸ்டியான நம்ம பன்னீர் செய்ய போகிறோம் வீட்டிலே. இப்போ அதுக்கு நான் தயிர் நான் செய்து வச்சுருக்கிறேன். இப்போ தயிர் வந்து இந்த மாதிரி இந்த போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எப்படி போடணுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். சும்மா நார்மல் நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டாலும் கூட இந்த மாதிரி வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒன்றா இது வந்து பசும் பாலில் நான் செய்திருக்கிறேன். இப்போ நான் பன்னீர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பால் வாங்கியிருக்கேன். மில்க்கு, அதாவது பஃபலோ மில்க்கு, எருமை பால் இந்த மாதிரி எழுதியிருக்கணும். பேஷரைஸ்டுன்னு இந்த மாதிரி எழுதியிருந்தால் நல்லா A2 மில்க் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஃபுல்லாக நீங்கள் கவு மில்க்கும் வாங்கிக்கிடலாம், பசும்பால்லையும். நீங்கள் ஃபேட்டை நீக்காத பால், நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரெஷ் பால் கறந்த உடனே ஃபேட்டை எடுக்காத நம்மளுக்கு லூஸ் பால் கிடைக்கும், அதாவது பண்ணையில் அந்த மாதிரி பால்லையும் உங்களுக்கு நல்லா பன்னீர் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை கொதிக்க வைங்க. இந்த மாதிரி நான் பாயில் ஆன உடனே, கொதித்த உடனே தயிரை இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி நான் கொஞ்சம் தயிரை எடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்காக. இப்போ இவ்வளோ ஒரு கால் லிட்டருக்கும் மேலே இருக்கும். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இந்த தயிரை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸ்லோவாக நீங்கள் குறைவாகவும் தயிர் போடனா போடலாம், நிறையா போடனாலும் போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பன்னீரும் அதிகமாக கிடைக்கும், இன்னொன்று சாஃப்டாக டேஸ்டான ஒரு பன்னீர் கிடைக்கும். லைட்டாக கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது ஒரு 5 நிமிஷம் கழித்து செப்பரேட் ஆகும். பாருங்கள் இப்போவே ஸ்லோவாக வச்சுருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஸ்லோவாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா லைட்டாக கிளறி விட்டுட்டு, ஏன்னா தயிர் எல்லா பக்கமும் படணும், நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தெளிவாயிரும் தண்ணி, அதாவது தண்ணி தனியாக தயிர் நம்மளுக்கு பன்னீர் தனியாக பிரிஞ்சிடும். இப்போ நீங்கள் குறைவாக தயிர் ரொம்ப குறைவாக ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் தயிர் இருந்தால் கூட ஊற்றிக்கிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் பிழிஞ்சிக்கிடலாம். அந்த மாதிரி இப்போ நமக்கு ஆயிட்டு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டிடுவோம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துணி இப்போ நம்ம வடிகட்டிடுவோம். இது எல்லாமே எடுத்துருங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை கழுவ வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் இதை வந்து ஆறின உடனே நீங்கள் ஆப்ப மாவு, நம்ம தோசை மாவில் நீங்கள் கலந்து நீங்கள் தோசை சுட்டுக்கிடலாம், கறிகள்லையும் கலந்துக்கிடலாம். அதாவது கிரேவிக்கு உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா இதை ஊற்றி நீங்கள் கறி செய்யலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணனா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடலாம், நல்லது. அந்த மாதிரி கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, நல்லா சூடாக இருக்கும். அல்லது கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதை எடுத்துகிட்டு ஓரளவு பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் நல்லா ரவுண்டு ஷேப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில், இந்த பாத்திரத்தில் தண்ணி நிறையா கலந்து எடுத்து வச்சு நல்லா, அல்லது ஏதாவது உங்களுக்கு குழவிக்கல் கூட இருக்கும் வீட்டில், அந்த மாதிரி அதை வச்சு இது ஒரு 20 அல்லது 1/2 மணி நேரத்துக்கு வச்சா கூட போதும். ரொம்ப நேரம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு 20 to 30 நிமிஷம் வச்சா போதும். இப்போ இது நல்லா நல்லா தண்ணி வடிஞ்சிட்டு அந்த மாதிரி இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இது இந்த துணியோட ஷேப்பு பாருங்கள், எவ்வளோ அழகான பன்னீர் கிடச்சிட்டு. ஒரு 1/4 கிலோ இருக்கும். இதை நம்ம கட் பண்ணலாம்.
உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீசஸ் வேணுமோ அதன் பிரகாரம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதுக்கு நான் இதில் ஒரு ரெசிபி போடுறேன். நான் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.